மூணாம் பாடத்தில் பத்தொன்பதாவது எடுத்துக்காட்டு, ஒரு நிறுவனத்தின் பொருள்களின் இறுதிநிலை செலவு மற்றும் இறுதிநிலை வருவாய் முறையே சிடாஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 8+RX மற்றும் ஆர்டாஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 24 என்க. பொருள்களின் உற்பத்தி 0 எனும் பொழுது அதன் மொத்த செலவும் 0 எனில் மொத்த லாபத்தை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் 3.19, த மார்ஜினல் காஸ்ட் அண்ட் மார்ஜினல் ரெவன்யூ வித் ரெஸ்பெக்ட் டு கமாடிட்டி ஆஃப் எ ஃபார்ம் ஆர் கிவன் பை சிடாஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 8+6X அண்ட் ஆர்டாஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 24. ஃபைண்ட் த டோட்டல் ப்ராஃபிட் கிவன் தட் த டோட்டல் காஸ்ட் அட் 0 அவுட்புட் இஸ் 0 அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம்மை ஒர்க் அவுட் பண்ணி இதுக்குண்டான டோட்டல் ப்ராஃபிட் ஃபங்க்ஷன் என்ன வருதுன்னு பார்க்கலாம். இந்த 19வது எடுத்துக்காட்டுலேயுமே நமக்கு வந்து மார்ஜினல் காஸ்ட் இறுதிநிலை செலவு சிடாஸ் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க, மார்ஜினல் ரெவன்யூ இறுதிநிலை வருவாய் ஆர்டாஸ் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க, அதோடு சேர்த்து உற்பத்தி 0 எனில் செலவு 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நோ அவுட்புட் அப்படின்னு சொல்லும்போது காஸ்ட் 0. இந்த மூணு டீட்டெயிலும் கொஸ்டினில் கொடுத்துட்டு ப்ராஃபிட் ஃபங்க்ஷன் என்ன, லாபச்சார்பு என்ன வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக கொடுத்தது முதல்ல எழுதிட்டோம். மார்ஜினல் காஸ்ட் எழுதியாச்சு, எம்சி 8+6X, மார்ஜினல் ரெவன்யூ MR=24 எழுதியாச்சு. இதுவும் கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க, X=0 சொல்லும்போது C=0 சொல்லி. இப்போ நம்ம செலவு சார்பு காஸ்ட் ஃபங்க்ஷன் வழக்கம் போல் C=  இன்டகிரல் MC dx+K1 போடுறோம். ஸோ அப்போ இன்டகிரல் எம்சிக்கு பதிலாக 8+6X இன்ட்டு dx+K1, 8 இன்டகிரேஷன் 8X+6, எக்ஸோட இன்டகிரேஷன் X²/2+K1. இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா ஒரு தடவை, இது வந்து மூணு தடவை. ஸோ அப்போ C=  என்ன கிடைக்குதுன்னா 8X+3X²+K1 கிடைக்குது. கொஸ்டின்லேயே X=0 C=0 கொடுத்தனால அப்ளை பண்ணோம்னா K1 0 தான் கிடைக்கும். செலவு சார்பு எனக்கு என்ன கிடைக்குதுன்னா C=8X+3X²னு கிடைக்குது. நீ அடுத்து வருவாய் சார்பு ரெவன்யூ ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு ஃபார்முலா R=  இன்டகிரல் MR dx+K2, அதாவது இன்டகிரல் MR வந்து 24 dx+K2. 24 வச்சுக்கிட்டோம், இன்டகிரல் dx-னா அதோட வேல்யூ X+K2. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம், X=0 சொல்லும்போது R=0, அதனால் என்ன ஆகும்னா K2 0 ஆயிடுது. ஸோ இப்போ R=24X கிடைக்குது. இப்போ லாபச்சார்பு ப்ராஃபிட் ஃபங்க்ஷனுக்கு ஃபார்முலா என்ன, P=R-C. R வந்து 24X மைனஸ் சி வந்து 8X+3X² ப்ராக்கெட்டில் போடுறோம். அடுத்த ஸ்டெப்பில் அந்த மைனஸ் உள்ளே போகுது. அப்படி உள்ளே போச்சுன்னா 24X-8X-3X² கிடைக்குது. இந்த ரெண்டு மட்டும் லைக் டேர்ம்ஸ், ஒரே மாதிரியான உறுப்புகள், கழிச்சிங்கன்னா கிடைக்கிறது 16X-3X². ஸோ அப்போ கிடைக்கக்கூடிய லாபச்சார்பு ப்ராஃபிட் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது 16X-3X².